நம்ம இது ஒரு நாள் ஃபுல்லாகவே எவ்வளோ ட்ராம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், பஸ்லேயும் இதுக்கு நம்ம வந்து வேலிடிட்டி. பை. இங்கே பாருங்கள் டிக்கெட் செக்கர் நமக்கு நிற்கிறாரு. வா பாப்பா வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லண்டன் தோழி. நான் இருக்கிறது வந்து ஒரு ரோடுங்க. ரோட்டில் என்னென்ன ட்ராக் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒரு சிலர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. எஸ், ட்ராம். ட்ராமில் நம்மளில் வந்து சிலர் பார்த்துருப்பீங்க, சிலர் பார்க்காமல் இருந்திருப்பீங்க. நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். பட் லண்டனில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ட்ராம் வந்து பார்த்துருப்பாங்க. நான் இப்போ லண்டனில் குரோய்டன் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம அந்த ட்ராம் ஸ்டேஷன் போயிட்டு, நம்ம இருக்கிறது ஒரு கிராசிங், இந்த வழியாக ட்ராம் எல்லாம் போயிட்டு வரும். நம்ம வந்து ஸ்டேஷன் போயிட்டு அதுக்கு டிக்கெட் நம்ம புக் பண்ணிவிட்டு, எப்படி இருக்கும் ட்ராமுக்குள்ளார, எதுக்காக இந்த ட்ராமெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ட்ராம் டூர் போகலாம். நம்ம இப்போ ட்ராம் ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ தான் ஒரு ட்ராம் கிளம்பியிருக்கு பாருங்கள். இதான் வந்து ட்ராமோட ஸ்டேஷன். நம்ம உள்ளே நுழைஞ்சதும் இங்கே மேலே பாருங்கள் ஒரு போஸ்ட் மாதிரி இருக்கு இல்லைங்களா, எங்கெங்கெல்லாம் போகும் அப்படின்னு. வெஸ்ட் குரோய்டன், அப்புறம் வந்து எல்லா மினிட்ஸ் போட்டிருக்காங்க. 7 மினிட்ஸ்க்கு ஒன்று, 15 மினிட்ஸ்க்கு ஒன்று, 23 மினிட்ஸ்க்கு ஒன்று வரும் இல்லையா. அப்புறம் இப்போ வந்து 12:45 டைம் ஆயிருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து ட்ராம் அந்த டிக்கெட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஓய்ஸ்டர் கார்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கார்டுகள் வந்து ஃபஸ்ட்டு கடைகள் ஷாப்பில் கூட இது வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து நம்ம வந்து டேப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து இப்போ இதில் டேப் பண்ணிட்டால் நம்மளோட அந்த காசு வந்து அவங்க எடுத்துக்குவாங்க, நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஆப் இருக்குது, அதாவது நம்ம ஃபோனில் தான் அந்த ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு, ஸோ அதிலே நம்ம வந்து டிக்கெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆப்பில் தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், லாய்ட் பார்க்கில் நம்ம இருக்கோம். இதெல்லாம் நம்ம இருக்கிற அந்த பிளேஸு, அதோடய மேப்பு. ஸோ இப்போ நமக்கான எந்த டைம்லனாலும் நமக்கு வந்து ட்ராம் வரலாம். அதர் சைடு பாருங்கள், அந்த சைடு போகிறவங்களுக்கான அந்த பஸ் ஸ்டாப்பு, அந்த ஒரு ட்ராக் இருக்குது. ட்ராம் ஸ்டாப், சாரி, ஏன்னா பஸ் ஸ்டாப்னு ஞாபகம் வருது இல்லை. ஸோ அதனால் நம்மளால் அந்த டேப் பண்ண முடியல. நம்ம இந்த ஒரு சின்ன ஸ்டேஷன், இங்கே ஷாப் எதுவும் கிடையாது. நம்ம அடுத்த ஸ்டாப் போய் இறங்கி நம்ம இந்த கார்டு எப்படி வாங்குறதுன்னு உங்களுக்கு அடுத்து சொல்ல போகிறேன். நம்மளோட ட்ராம் வந்துட்டுருக்கேன், மெதுவாக வருது. ஸ்டாப்பிங் அப்படிங்கிறதுனால மெதுவாக இருக்குது. மொத்தம் 4 வழி இருக்குதுங்க. ஸோ 4 வழி இருக்குது. நம்ம இப்போ வந்து வா பாப்பா வா. இதில் போயிடலாமா? அதான் டிரைவர் சீட் நினைக்கிறது. உட்கார், அப்பா குட்டை ஏறி உட்காந்தாச்சு. இந்த மாதிரி 2 சீட்டாக இருக்குது. இது ஃபுல்லாகவே ஒரு ஒரு கோச்சாக இருக்குது இதில். ஸோ நாங்கள் வந்து டிரைவர் சீட் லாஸ்ட்டாக இல்லை, ஃபஸ்ட்டான்னு தெரியல. இது போகும்போது இந்த பக்கம் டிரைவ் ஆகும். ஓகே, நின்றுட்டு இருக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம போகிற அந்த ஸ்டாப்பிங்ஸ்லாம் வந்து அங்கே டிஜிட்டலில் வந்து நமக்கு வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு, எங்கெல்லாம் நம்ம ஸ்டாப்பிங் நம்ம வருவோம் அப்படிங்கிறது. இப்போ நல்லா வேகமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்கு இப்போ இங்கே வந்து சிசிடிவி கேமராஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஸ்மோக் பண்ணக்கூடாது, அப்புறம் ஆல்கஹால் தண்ணி அடிக்கக்கூடாது. அடுத்தது வந்து இதில் ஏதாவது டிக்கெட் ஏதாவது வாங்கலை அப்படின்னா பெனால்ட்டி வந்து 80 பவுண்டு, நம்ம ஊர் காசுக்கு ஒரு 7500 ரூபாய். அதுக்கப்புறம் இங்கே வந்து பட்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா, நம்ம ஏதாவது பேசஞ்சர்ஸ் வந்து ஏதாவது பேசணும், ஏதாவது ஒரு எமர்ஜென்சினால் நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம டிரைவரோட பேசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வீல் சேரில் வருவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் தனியாக சேர்ஸ், அதுவும் அந்த பக்கம், அது வந்து வீல் சேரில் வர்றவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ். ஸோ இந்த இடத்துல அவங்க அப்புறம் குழந்தைங்கள தூக்கிட்டு வருவாங்க இல்லையா பகியில், ஸோ அவங்கெல்லாம் அந்த இடத்துல வந்து உட்காந்துக்குவாங்க. அதாவது ட்ராம் வந்து இங்கிலாண்டில் இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய பெரிய சிட்டிஸ்லலாம் முதல்ல 1800களில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல்ல இந்த ஒரு பொட்டி மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த பொட்டியை மட்டும் வச்சு குதிரையை வச்சு இழுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டராக இந்த ட்ராக் இருக்கு இல்லைங்களா, தண்டவாளத்தில் கழுதையை வச்சு இழுத்துட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறமா வந்து இந்த இன்ஜின் இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ரெயினுக்கெலாம் ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் ஒரு இன்ஜின்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதே இன்ஜினை வச்சு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து எலக்ட்ரிக்கலில் தான் வந்து போகுது ரீசெண்டாக. பட் எல்லாம் நம்ம வேர்ல்டில் இப்போ நம்ம இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா வெரி ஃபஸ்ட்டு, அதாவது பிரிட்டிஷ்லாம் முதல்ல நம்ம ஊருக்கெலாம் வந்தாங்க இல்லைங்களா, அப்போ வந்து ட்ராம் வந்து அவைலபிள் இருந்துச்சு. எங்கள் தாத்தாலாம் சொல்லியிருக்காங்க, பட் நான் பார்த்ததில்ல. நம்ம இந்தியாவில் ஒரு சில பெரிய பெரிய சிட்டிஸ்லலாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்ருந்தாங்க. கொல்கத்தாவில் கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இன்னுமே இங்கிலாண்டில் எல்லா பெரிய பெரிய சிட்டிஸ்லேயுமே வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ட்ராம் அப்படிங்கிறது. ஸோ ஏன்னா நிறையா சிட்டிஸ் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா நிறைய ஆட்கள் அதிகமாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ஈஸியாக டிராஃபிக் கம்மியாகிறதுக்கு ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக போயிட்டு வரதுக்கான ஒரு வழி தான் இது. நமக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்தாச்சு, நம்ம இப்போ இறங்கிட்டு நம்ம அந்த கார்டை வாங்கலாம். ஒரு குட்டி சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து பாருங்கள், ட்ராம் ஸ்டேஷன் முன்னாடியே இருக்குது. ஸோ நம்ம இந்த கார்டை வாங்கிட்டோம்னா அப்படியே நம்ம வந்து இதிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆனால் ஏறின இடத்துல இந்த சூப்பர் மார்க்கெட் கிடையாது. ஸோ நாங்கள் அங்கே வந்து இதை நாங்கள் எடுக்கலை, திருப்பி நாங்கள் அங்கேருந்து ஏறி இங்கே வந்து இறங்கி எடுத்தோம். நாங்கள் ஆக்சுவலி வந்து ரொம்ப நாள் கழித்து வரதுனால நாங்கள் வந்து ஆப்பில் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம், பட் அது வந்து ஒர்க் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ராம்குள்ளே இருந்துட்டு அடுத்த ஸ்டேஷன் வந்து இறங்கி, ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட் இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஷாப்பில் வந்து நம்ம வந்து ஒரு ட்ராம் கார்டு நம்ம டிக்கெட் வாங்க போகிறோம். ஸோ இதோடய விலை வந்து 5.5 pounds, அதாவது நம்ம ஊர் காசுக்கு 500 rupees. கிட்ஸ்க்கு வந்து டிக்கெட் வந்து கிடையாது, ஃப்ரீ. நம்ம இது ஒரு நாள் ஃபுல்லாகவே எவ்வளோ ட்ராம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், பஸ்லேயும் இதுக்கு நம்ம வந்து வேலிடிட்டி. நம்ம இப்போ எப்படி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ரீசார்ஜ் பண்ணி கொடுப்பாங்கன்ட்டு, அது மாதிரி ஒரு நாளைக்கு ஓ ரீசார்ஜில் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம இதை வாங்கினோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக பஸ்ஸு ட்ராம்ல நம்ம லண்டன்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான். ஸோ ரெண்டு பேருக்கு நாங்கள் வந்து ஒரு ஆளுக்கு 5.5, ரெண்டு பேருக்கு வந்து நாங்கள் 11 pounds வாங்கியிருக்கோம். கிட்ஸ்க்கு இந்த ஊரில் பஸ்ஸும் ஃப்ரீ தான், அப்புறம் வந்து ட்ரெயினில் வந்துட்டு மெயின் ட்ரெயின் ஃப்ரீ இல்லையா, ட்ராம் ஃப்ரீ. ஆனால் நேற்று நாங்கள் வந்து டியூப் ட்ரெயின் போனப்போ அதில் வந்து காசு வாங்கினாங்க. ஸோ நம்ம வாங்கியாச்சு. ஸோ நாங்கள் இப்போ வந்து ட்ராவல் பண்ணுறதுனால ஏதாவது சாப்பிட தண்ணி அது மாதிரி தான் வாங்கலான்னு பார்க்குறோம். சுரேஷ் கோக்கோ கோலா எடுத்தா, தண்ணி பாட்டில் எடு. தேங்க்யூ. கார்டு நாங்கள் டேப் பண்ண போகிறோம், வாங்கின கார்டு டேப் ஆயாச்சு. உங்களுக்கு பாருங்கள், வேலிடிட்டி கார்டு ஃபார் போர்டிங், நம்மளோட டிக்கெட் வந்து இதில் வந்து இது பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம வந்து போக போகிறோம். இந்த சிட்டிக்கு நடுவில் இருக்குது, பட் இதில் வந்து நார்மலாக வெஹிக்கிளும் அதில் போகுது பாருங்கள், நார்மல் வெஹிக்கிள்ஸும் போகுது. நம்ம வந்து அந்த ஆப்பில் நம்ம வந்து ட்ராமில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஒன் டைம் போகிறோம்னா அது ஆப்ஷன். நாங்கள் இப்போ வந்து பஸ்லேயும் போகிற ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த ஒயிஸ்டர் கார்டு வந்து இப்போ நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இதை வந்து பெஸ்ட் ஆப்ஷன், ஏன்னா இது வந்து ரொம்ப விலை சீப்பாக இருக்கும் நம்ம அதை விட. இந்த ட்ராம் பாருங்களேன், இந்த இந்த ட்ராக் இருக்கிற இந்த இடத்துல சுற்றியும் வந்து ஷாப்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த பக்கமும் ஷாப்ஸு, இந்த பக்கமும் ஷாப்ஸு, மக்களும் நடந்துக்கிறாங்க, க்ராஸ் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே பாருங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாக. உங்களுக்கு வந்து இங்கே ட்ராம் ஏதாவது வருது அப்படின்னா மட்டும் உங்களுக்கு அங்கே ஒரு அலர்ட் தெரியும் நினைக்கிறேன். ஸோ அப்போ மட்டும் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ட்ராம் நமக்கு வருது பாருங்கள். இப்போ நார்மலாக தான் இந்த பக்கம் மக்கள் நடந்து போயிட்டுருக்காங்க, பட் இந்த ஏரியாவில் ஸ்லோவாக தான் ட்ராம் வந்து வருது, ஏன்னா டிரைவர் பார்த்து ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த இடத்துல ஓட்டிகிட்டு வராரு. இப்போ நமக்கு இங்கே ஒரு ட்ராம் வருது. ஆனால் பின்னாடியே பாருங்கள், காரும் வருது அதே ட்ராக்கில். ஸோ மக்களும் நடந்து போகிறாங்க. ஏதாவது அவுட் சைடாக கொஞ்சம் சிட்டிக்கு வெளியில் போகும்போது தான் ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ இந்த மாதிரி உள்ளே இன்சைட்குள்ளே வரும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் வருது. ஸோ எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு, ரொம்ப நாள் கழித்து வந்தப்போ ஆப்பில் எடுக்கிறதா மெஷினில் எடுக்கிறதா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதான்னு பயங்கர கன்ஃபியூஷனில் இருந்தோம். ஸோ ஃபைனலி நம்ம வந்து இந்த மெத்தட் வந்து சூப்பராக இருக்குன்னு தோணிருச்சு. இப்போ நமக்கு அடுத்த நம்ம போக வேண்டிய ட்ராம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், டிக்கெட் செக்கர் நமக்கு நிற்கிறாரு. காட்டணுமா, அது காட்டணுமா, கார்டு எடுக்கிறேன்.
நமக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து டிக்கெட் எடுக்க மாட்டிக்கிட்டார் அவரு. ஏன்னா அவங்க இப்போ ஒரு மெஷின் வச்சுருந்தாங்கல்ல, அப்படிதான் வந்து எல்லாருக்குமே வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா இது வந்து மெயினான இடம் இல்லைங்களா, ஸோ நிறைய பேர் ஏறுவாங்க. அவரை வந்து இறக்கி விட்டாங்க. இந்த மாதிரி தான் நம்ம டிக்கெட் எடுக்கலன்னா இறக்கி விட்டுருவாங்க. இனிமே வந்து சர்ப்ரைஸா வந்து இந்த மாதிரி வந்து டிக்கெட் செக்கர் போறாங்க, அவ்வளவுதான், ஒருத்தர் புடிச்சிட்டாங்க. இனிமே வந்து யாரும் இதுக்குள்ள வந்து டிக்கெட் செக்கிங் கிடையாது. இதான் வந்து ட்ராமோட டிரைவர் சீட்டு. இப்படி தான் வந்து ட்ராம் ஓட்டிகிட்டு போவாங்க. இதே மாதிரி அந்த புறமும் வந்து ஒரு சீட் இருக்கும். அந்த புறம் போகும்போது அந்த என்ஜினில் உட்காந்து ஓட்டிகிட்டு போவாங்க. நம்ம மார்னிங் ஒரு டிக்கெட் எடுத்தோம் இல்லைங்களா, இப்போ நைட் 8 மணியும் ஆச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரீ அதே ஒரு டிக்கெட்டில் தான் பஸ்ஸில் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் எப்படி இங்கே ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ட்ராம் இருக்குது பார்த்திங்களா, நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது நாங்கள் ஓடி வரதை பார்த்துட்டு அந்த டிரைவர் வந்து வெயிட் பண்ணாங்க. நாங்கள் ஏறின பின்னாடி தான் ட்ராமை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஏன்னா இப்போ மணி வந்து 8 ஆச்சு, இப்போ வெளிச்சமாக தெரியுது உங்களுக்கு. ஆனால் இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால இப்போ நைட் ரொம்ப லேட்டாக தான் வந்து உங்களுக்கு வந்து இருட்டாகும். ஸோ அதனால் நாங்கள் இப்போ லாஸ்ட் எங்களோட நாங்கள் போக வேண்டிய இடம் வந்தாச்சு, நாங்கள் இறங்கியாச்சு. ஏன்னா அவங்க வந்து ஒரு லேடி டிரைவர் அவங்க. ஸோ எங்களுக்கு அப்புறம் திரும்பவும் நாங்கள் கிளம்பி நாங்கள் பாய் சொல்கிறதுக்கு எங்களுக்கும் அவங்க திரும்பவும் அவங்க பாயும் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எனங்க உங்களுக்கு இந்த ட்ராம் டூர் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கும் கிடச்சிது, பசங்களுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நீங்கள் லண்டனில் வந்து இந்த ட்ராம் வந்து இப்போவுமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து மக்கள் வந்து ரொம்ப கூட்டமாக பார்த்திங்கன்னா, எவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்னா அவ்வளோ கூட்டமாக வந்து இதை வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஏதாவது அதாவது ட்ராமில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க இல்லை? ஏன்னா எனக்கு வந்து எங்கள் தாத்தா வந்து சொல்லியிருக்காங்க சென்னையில் வந்து ட்ராம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நிறைய லண்டன் இருக்கிற சூப்பர் சூப்பர் இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லண்டன் தோழி. டாடா, பாய் பாய்.